டிஆர் டிவைட் பை ஏஆர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஷின் இதுதான் கொடுத்துருந்தது ஏபிசிடி அப்படி ரொம்ப மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு லைனு இதில் ஒரு ரொம்ப கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணணும் அதே போல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிக்யூன்ற சைடு வந்து பிசிக்கு பேரலாகவும் அதே போல் வந்து பிஆர் வந்து டிசிக்கு பேரலாகவும் கொடுத்துருக்காங்க அந்த பேரல்னாவே நம்ம எங்கே போகணும் தேர்ட் சேவம் போகணும் தேர்ட் சேவத்தை யூஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா

இப்போ பிக்யூ பேரலல் டு பிசி ஓகேங்களா ஸோ இந்த ட்ரையாங்கலாக கன்சிடர் பண்ணிக்காங்க இதை விட்டுருங்க இப்போ இதை ட்ரையாங்கலாக கன்சிடர் பண்ணுறப்ப இந்த ரெண்டு லைன் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ பேரலில் நம்மளுக்கு என்ன வரணும் பிடி தேரம் ஞாபகம் வரணும் ஸோ ஞாபகம் வந்து அவங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சு இந்த சைட்ஸுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸுடைய ரேஷியோ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸுடைய ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ என்ன எழுதலாம் ஏபி டிவைட் பை பிசி பிசிஇஸ் ஈக்வல் டு ஏகியூ டிவைட் பை கியூபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதை தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் ஸோ என்னென்னு எடுத்துக்கலாம்னா பை பிபிடி ஏக்யூ டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்வல் டு ஏபி டிவைட் பை ஏசி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஒன் அடுத்து செகண்டு இன்றையங்கள் ட்ரையாங்கல் ஏடிசி PR பிஆர் to டு டிசி பேரலல் டு டிசின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த பிஆர்ன்றது வந்து டிசிக்கு பேரல் அப்போ இந்த parallel என்ன ஏஆர் divided பை RD is equal டு ஏபி divided பை பிசி அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க இல்லைங்களா அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறேன் ஸோ ஏஆர் டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஏசி திஸ் இஸ் ஈக்குவேஷன் டூ ஸோ ஈக்குவேஷன் ஒன் எம் ஈக்வேஷன் டூன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ இம்ப்ளைஸ் வீ கெட் ஏ க்யூ டிவைடட் பை ஏபிஇஸ் ஈக்குவல் டு ஏஆர் டிவைட் பை ஏடி அப்படின்னு கிடைக்கும் ஓகே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து ஏஆர் டிவைட் பை ஏடிசி ஈக்குவல் டு ஏகியூ டிவைட் பை ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி சார் ஆ ஓகே கரெக்டாக ஸோ ஏஆர் ஆர் டிவைட் பை ஏடிசி ஈக்குவல் டு ஏகூ டிவைட் பை ஏபி ஸோ நான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ரைடென்ட் அட்வென்சை ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் இப்போ செகண்ட் ஒன் விர் டு ப்ரூவ் தட் qp/aq = rd/ar அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இங்கيه நாம வந்து என்ன பண்ண போறோம்னா फर्स्ट ट्रायंगल செகண்ட் ट्रायंगल கான்செப்ட் பண்ணப் போறேன் ट्रायंगल abc ல வந்து பாத்தீங்கன்னா pq parallel to bc pq parallel to pc அப்ப என்ன ரைட் பண்ணலாம் aq/qb = ap/pc அந்த பேசிக் ப்ரூஃப் சென்டர் டேர்மே தான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன் சோ this is ஃபஸ்ட்டு இக்குவேஷன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன டெனாமினேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்காங்க ஏ க்யூ ஏஆர் இருக்குது ஆனால் இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது க்யூ பி தான் இருக்குது நியூ மெட்ரல் தான் என்ன இருக்குது டினாம ஏ க்யூ இருக்குது அதனால் என்ன பண்ணணும் அப்படியே ரெசிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை ப்ரூஃபை வச்சுட்டு இது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பார்த்துட்டு பண்ணிக்காங்க இல்லைனா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது சேஞ்ச் பண்ணால் தான் எங்களுக்கு டினாமினேட்டர் கரெக்டாக கிடைக்கும் அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகும் ஸோ க்யூபி டிவைட் பை ஏகியூ இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைட் பை ஏபி அப்படின்னு கிடைக்கும் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சிமிலர்லி ட்ரையாங்கல் ஏடிசி கமா பிஆர்பிஆர் பேரலல் டு சிடி அதே முன்னே அப்ளை பண்ணதே தான் இங்கே வந்து ரெசிப்ட் புக்கெலாம் மாற்றிருக்காங்களா வேற ஒன்றும் கிடையாது பை ஏஆர் டிவைட் பை ஆர்டிஇஸ் ஈக்வல் டு ஏபி டிவைட் பை பிசி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பட் என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு ஏஆர் டிநாமினேட்டரில் இருக்கணும் இங்கே நியூமினரில் இருக்குது அதனால ரெசிபர்களை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ ஆர்டி டிவைட் பை ஏஆர் இஸ் ஈக்வல் டு பிசி டிவைட் பை ஏபி அப்படின்னு கிடைக்கும் இங்கேயும் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூன்னு தான் கொடுத்துருக்குறேன் சப்போஸ் ஏன் ஒன் அண்ட் டூன்னு கொடுத்துருங்க இப்போ சப்போஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்ஸ் கொடுத்துருங்க அது ஒரு சம்மாக கொடுத்துடுறாங்க இது ஒரு சம்மாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன் டூ அப்படின்னு கொடுங்க இல்லை ஒரே சம்மில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோரே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒன் டூ தான் கொடுத்துருக்குறேன் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ஈக்குவேஷன் ஒன் டூ செக் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஒன் டூ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன எடுத்துக்கலாம் ஈக்குவல் எடுத்துக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ இம்ப்ளாய்ஸ் கெட்

டிவைட் பை ஏஆர் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இங்கே டிஆர்னு கொடுத்துருக்குறாங்க கொஷனில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆனால் நம்மள்கிட்ட கே நான் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறேன்னா ஆர்டின்னு எழுதியிருக்கிறேன் பட் ஆர்டி வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஆர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆலோதா இன்ஸ் ப்ரூவ் ஓகேங்களா ஸோ ஃபோர்த் சம் இதோட ஓ